தமிழ்நாட்டில் உள்ள நான் விவசாயி, விவசாயியோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பழனிசாமி அரசாங்கம், பழனிசாமி பன்னீர்செல்வம் அரசாங்கம், இங்கே தூத்துக்குடியில் இருக்கட்டும், அங்கே வந்து தங்கள் உரிமைக்காக காற்று கூட மாசுபடுது, நீர்நிலைகள்லாம் பாதிக்கப்படுது, நீராதாரம் பாதிக்கப்படுது, நீர் மாசுபடுதுன்னு சொல்லி மக்கள் போராட்டம் நடத்தினா அதை வந்து காவல்துறை தானே சுட்டுச்சு, காவல்துறை அவங்கள சுட்டு படுகொலை செய்கிறாங்க, நாய்களை சொல்கிற மாதிரி சுட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே எட்டுமலை சாதை அமைக்கிறேன்னு, நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்த போகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த சேலம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளை அவங்களே அதை ஏற்றுக்காமல், எங்கள் நில எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற இழப்பீடுலாம் பெருசு இல்லை, எங்களுக்கு விவசாயம் முக்கியம், சாலையை வேறு வழியில் அமைச்சிங்கன்னு சொல்கிறாங்க. அதை போய் யாரோ சமூக விரோதிகளோ இல்லை அவங்க சொல்கிற மாதிரி போராட்டம் நடத்துகிறவங்கெல்லாம் தீவிரவாதிகள், நக்சலைட்டுகள், மாவோயிஸ்டுகள்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி யாரும் கிடையாது. அந்த மக்களே அங்கே வந்து அதை எதிர்க்கிறாங்க. இது அரசாங்கம் முறையாக அவங்களெல்லாம் பேசிய முதலமைச்சர் மாவட்டம் தானே, தூத்துக்குடிக்கு போக பயப்படுறாரு, அவர் சொந்த மாவட்டம், நான் 40 ஆண்டு அரசியலில் இருக்கேன், நான் சுயம் முதலமைச்சர் ஆனோன்னு சொல்கிறாருல்ல, அங்கே போய் அவங்கள பார்த்து, இல்லை 36 கிலோமீட்டரில் உள்ள மக்களை பார்த்து, இந்த சாலை வர்றதுனால அது இருக்கு, உங்களுக்கு இதை நீங்கள் விட்டு கொடுங்கன்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி பண்ணணும். அதேமாதிரி பக்கத்தில் மாண்புமிகு நம்ம டாஸ்மாக் அமைச்சர் இருக்கார், அவர் நாமக்கல் மாவட்டம் பாதிக்கப்படுது, திருவண்ணாமலை மாவட்டம் அங்கெல்லாம் போக வேண்டியதானே, போய் 5 மாவட்டங்கள் பாதிக்கப்படுது. தருமபுரியில் ஒரு அமைச்சர் இருக்கார், உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் எங்கள் மீட்டிங் போனால் அங்கே வைக்கிற பேனரை தூக்கி அவரே நின்று வந்து காவல்துறையை, போலீஸ்லாம் இப்போ வந்து நம்ம எப்படி ஆகிட்டாங்கன்னா இப்போ ரொம்ப வெக்கக்கடாக இருக்குது. நம்ம வீட்டில் குர்கா இருப்பாங்கள்ல, அதுமாரி ஆகிட்டாங்க, இவங்களை விடாத அப்படின்னு சொல்ல விட மாட்டாங்கள்ல சொல்கிற வீடுகளில். அதேமாதிரி ஒரு ப்ரைவேட்டாக ஒரு பிஸ்னஸ்மேன் வீட்டில் நிற்கிற குர்கா, அரசியல்வாதி கூட அப்படி செய்ய மாட்டோம். அதுமாரி காவல்துறை வச்சு பேனரை கழட்டுறாங்கன்னுட்டு, நேற்று பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிட்டு போலீஸே வந்து அங்கே வைக்கிற தட்டியை கழட்டுறாங்கண்ணா. என்ன நான் 10 தட்டியை கழட்டிட்டு அதுக்காக என்ன பண்ணிட முடியும்? அங்கே வர்ற 1 லட்சக்கணக்கான மக்கள் என்ன பண்ண முடியும்? தானாக தன்னிறச்சியாக வர்றாங்க. இதை மாதிரி இந்த அரசாங்கம் இது வந்து ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் உட்காந்துருக்காங்க, அதனால இவங்க இப்படி தான் இருக்கும் செயல்பாடு. அவங்க வந்து இருக்கிறவங்கள வரைக்கும் சுகமாக இருந்துட்டு போயிடும், லாபத்தை பார்த்துட்டு போயிடும்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு வேற பற்றாக்குறைக்கு மத்தியில் ஆள்ற அரசாங்கம் இவங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக தாய்க்கோழி குஞ்சியை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கிறதுனால இவங்க வந்து எதை வேணாலும் செய்வோம், எப்படி வேணாலும் செய்வோம். இப்போ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கைது பண்ணுறாங்க, புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி கைது பண்ணுறாங்க. உங்களுக்கு தான் காவல்துறையை பற்றி தெரியும், சொன்னால் யாரையுமே, இப்போ காந்தி அடிகள் இருந்தால் கூட அவர் மேலே கூட திருநாட்டு சவுண்ட் கேஸ் போடுவாங்க, அவர் மேலே கூட தேச துரோக வழக்கு போடக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் இருக்குது. யாரோ பிட் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு ஏ மேலே போட்டாங்க, நான் இருக்க அவங்களுக்கு அப்புறம் விட்ரா பண்ணிக்கிட்டாங்க. இதை மாதிரி தான் இருக்குது. இப்போ இங்கே என்னை வந்து ஒரு 15 பேர் பேட்டி கொடுத்தாருனா நான் தூண்டி பேட்டி கொடுத்தாரு, எதை வேணாலும் சொல்லாமல் தூண்டி விட்டாங்கன்ட்டு. அதுமாதிரி முதலமைச்சர் தூண்டி தானே காவல்துறை இப்படி பண்ணுது, சுட்டாங்க, அப்புறம் முதலமைச்சர் தானே அதில் பொறுப்பு வைக்கணும். தூத்துக்குடியில் இவங்க இப்படி அந்த ஆட்டம் பேயாட்டம் போயப்போகுது, அதுக்கான நேரம் நெருங்கிட்டு இருக்குங்கிறது தான் இது மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு நிச்சயம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வந்து ஜனநாயக ஆட்சி மலரும். அவர் தங்க தெரிஞ்சோன்னு அந்த முடிவு எடுத்து என்கிட்ட வந்து கேட்டார், ஓகே நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொன்னேன். மற்றவங்களாம் நீதிமன்றத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, 3வது ஜட்ஜிக்கிட்ட போடுவோம், அதில் நிச்சயம் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடுவோம். அதாவது சபாநாயகருடைய அந்த தகுதி நீக்கங்கிறது தீர்ப்புங்கிறது தவறுங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபிப்போம், முடியாத பட்சத்தில் தேர்தலை சந்திச்சு மக்கள் மன்றத்தில் நிச்சயம் நிரூபிப்போம்னு சொல்லியிருக்காங்க. மதுரை கீரைத்துறை பகுதியில் சமூக விரோதிகளால் படுகொலை